ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வரலாற்று புதினம் சேனல். இந்த வீடியோவில் ராணி மங்கம்மாள் நாவலின் அத்தியாயம் 14 கேட்கலாம். பித்து பிடித்தவள் போல் இருந்த முத்தம்மாள் அவளின் தலைக்கு ஊற்ற வைத்திருந்த பன்னீரை அள்ளி அள்ளி தன் வயிறு நிறையும் வரை குடித்துவிட்டு தன் படுக்கையில் வந்து மீண்டும் படுத்துக்கொண்டு தன் குழந்தையை ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். தன் குழந்தையையும் பிரிய மனமில்லாமல் தன் கணவனின் இழப்பையும் தாங்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தாள் முத்தம்மாள். இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை இந்த அத்தியாயத்தில் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள் போகலாம். சின்ன முத்தம்மாளின் இதயத்தில் தாய்ப்பாசத்துக்கும் விரக்திக்கும் இடையே ஒரு போராட்டம் உண்டது. துணிவதும் தயங்குவதுமாக ஊசலாடி கொண்டிருந்த மனம் துணிந்து முடிவெடுத்திருந்தாலும் மறுபடியும் பாசமும் பிரியமும் அஞ்ஞானமும் குழம்பின. சிரமப்பட்டு வலிந்து முயன்று இதயத்தை கல்லாக்கி கொண்டாள் அவள். மறுபடியும் திரும்பி வந்து தன் கட்டிலில் படுத்தாள். சில வினாடிகளில் விழித்து கொண்ட பணிப்பெண் ஒருத்தி, அம்மா ஏதாவது வேண்டுமா என்று கேட்டபோது, ஒன்றும் வேண்டாம், நன்றாக தூங்க வேண்டும், தூங்கப் போகிறேன் என்றாள் சின்ன முத்தம்மாள். பணிப்பெண் இந்த வார்த்தைகளில் எந்த வேறுபாடான அர்த்தத்தையும் காணவில்லை. சகஜமாக ஏற்று சகஜமாகவே புரிந்து கொண்டாள். பொழுது விடிந்தது. அரண்மனையில் ஒரே பரபரப்பு. சின்ன முத்தம்மாளுக்கு பயங்கரமாக ஜன்னி கண்டிருந்தது. மரணத்தின் பிடியிலிருந்து அவளை மீட்க வைத்தியர்கள் போட்டி போட்டு கொண்டு முயன்றனர். பலிக்கவில்லை. ஜன்னி வேகத்தினை தாங்க முடியாமல் உயிர் நீத்தாள் சின்ன முத்தம்மாள். ராணி மங்கம்மாள் பேர குழந்தையை அப்போது கையில் எடுத்தாள். மறுபடி அக்குழந்தையை அதன் தாயிடம் விட முடியாமல் தானே வளர்க்க வேண்டியதாயிற்று. தாயாகவும் பாட்டியாகவும் இருந்து அக்குழந்தையை வளர்த்தாக வேண்டிய பொறுப்பு அவளிடம் வந்தது. மறுபடியும் அந்த அரண்மனையில் தற்காலிகமானது ஒரு இருள் சூழ்ந்தது. இரண்டு பெரிய துக்க சம்பவங்களை நேர்த்துவிட்ட திருசிரபுரம் அரண்மனையில் இருப்பு கொள்ளாமல் தவித்தாள் மங்கம்மாள். எங்கே திரும்பினாலும் மகன் ரங்ககிருஷ்ணனின் ஞாபகமும் மருமகள் சின்ன முத்தம்மாளின் நினைவும் வந்து வேதனைப்படுத்தின. மகனையும் மருமகளையும் நினைத்து உருகாமல் அவள் அந்த பெரிய அரண்மனையில் ஒரு வினாடி கூட நிம்மதியாய் இருக்க முடியவில்லை. திரும்பிய பக்கமெல்லாம் மகன் ரங்ககிருஷ்ணனின் சிரிப்பொலி கேட்பது போல் பிரம்மையாக இருந்தது. அந்த அரண்மனை முழுவதும் மறைந்து போன அவ்விருவரின் நினைவுகளே எங்கும் நிரம்பி கிடந்தன. அரசியல் அனுபவங்களும் ஆட்சி பொறுப்புகளும் ஓரளவு அவள் மனதை கல்லாக்கி இருந்தன. இல்லாவிடில் அவளும் ஒரு பேதியைப் போல் இக்கொடுமைகளிலிருந்து விடுபட தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடும், பயந்து ஓடியிருக்கக்கூடும். புகழ்பெற்ற நாயக்க வம்சத்துக்கு ஒரு வாரிசை உருவாக்குகிறோம் என்ற நம்பிக்கையும் உள்ளார்ந்த திருப்தியுமே அவளை அப்படியெல்லாம் செய்ய விடாமல் அப்போது வாழ வைத்திருந்தன. நீர் பூத்த நெருப்பாக உள்ளே கனன்று கொண்டிருந்த துயரம் வெளியே தெரிய விடாமல் நாட்களை கடந்து கொண்டிருந்தாள் ராணி மங்கம்மாள். மக்கள் அவளை வீராங்கனை என்றும் எவ்வளவு துயரங்களையும் தாங்கி கொண்டு ஆட்சி கடமைகளை ஆற்றக்கூடிய திட சித்தமுள்ளவள் என்றும் வானலாவ புகழ்ந்தனர். ஆனால் அவளது மனம் எவ்வளவு கவலையில் சிக்கித் தவிக்கிறது என்பது ராயசம் போன்ற இரண்டோர் அரண்மனை முக்கியஸ்தர்களுக்கு தெரிந்துதான் இருந்தது. அவர்களிடம் அவளால் அதை மறைக்க முடியவில்லை. ஒரு நாள் மாலை அரண்மனை மந்திர ஆலோசனை மண்டபத்தில் ராணி மங்கம்மாளுடன் பேசி கொண்டிருந்த போது ராயசம் ஒரு யோசனையை கூறினார். அவள் கையில் இருந்த பேரன் விஜயரங்கு சொக்கநாதனை சுட்டிக்காட்டி, இவனுடைய நலனுக்காவது இதை நீங்கள் செய்தாக வேண்டும் என்றார் அவர். அவர் கூறிய அந்த யோசனை ராணி மங்கம்மாளை சிந்திக்க வைத்தது. இந்த அரண்மனையில் இரண்டு சாவுகளுக்கு மேல் நேர்ந்துவிட்டன. தொடர்ந்து இங்கே இருப்பது உங்கள் மனவேதனையை அதிகப்படுத்தலாம். நடந்த துயரங்களை நினைவுபடுத்தி உங்களை இந்த சூழலே களங்கப்படுத்தலாம். தயவு செய்து நீங்களும் குழந்தையும் இடமாற வேண்டும் என்றார் ஆயசம். ராணி மங்கம்மாள் அவரை கேட்டால், உங்கள் யோசனையை ஏற்கிறேன், ஆனால் எங்கே இடமாறுவது என்றுதான் எனக்கு புரியவில்லை. நம்மை பொறுத்தவரை திருசிரபுரத்தை விட்டுவிட்டால் மதுரைதான் சிறந்த இடம். மதுரைக்கு போகலாம். அங்கே போனாலும் ரங்ககிருஷ்ணனின் நினைவு என்னை கொல்லத்தான் செய்யும். அவனோடு சித்ரா பௌர்ணமிக்கும் மற்ற காரியங்களுக்கும் அங்கே நான் போனதெல்லாம் ஞாபகம் வரும். வரலாம். ஆனால் இங்கே திருசிரபுரத்தில் இருப்பது போல அவ்வளவு கொடுமையாக அது இராது. மதுரை மாநகரம் இதைவிட பெரியது. இப்போதே கூட உங்கள் அரசியல் தலைநகரமாக இது இருந்தாலும் மதுரையே உங்களுடைய கலாச்சார தலைநகரமாக விளங்கி வருகிறது. கோலாகலமும் கலகலப்பும் பரபரப்பும் நிறைந்த மதுரை உங்கள் மனப்புண்களை ஆற்றக்கூடும். குழந்தையையும் நன்றாக வளர்க்கலாம். மதுரையிலும் ரங்ககிருஷ்ணனின் பாட்டனார் கட்டிய பழைய மகால் அரண்மனை எனக்கு எப்போதுமே பிடிக்காது. தமுக்கம் ராஜ மாளிகையில்தான் தங்கியாக வேண்டும். தமுக்கம் ராஜ மாளிகையின் ஒவ்வொரு தூணும் சுவரும் கூட
தங்க கிருஷ்ணனை எனக்கு நினைவூட்டாமல் விடப்போவதில்லை. நினைவுகள் எல்லாமே நிழலை போன்றவை மகாராணி. நாம் எங்கெல்லாமோ நடந்து போகிறோமோ அங்கெல்லாம் அவை நம்மை தொடரவே செய்யும். கொஞ்சம் அடர்ந்து வெயில் வர முடியாத பகுதிக்கு போனால் ஒருவேளை நம் நிழல்கள் நமக்கே தெரியாமல் இருக்கலாம். துயர நிழல்கள் என்னை பயமுறுத்தி வீழ்த்திவிட முடியாது. நான் அவற்றுக்கு அஞ்சவில்லை. ஆனால் அவை என்னை வருத்த முடியும். வருந்துவேன். நீங்களும் உள்ளூர வருந்தலாம், கலங்கலாம். ஆனால் நீங்கள் வருந்தி கலங்கி ஆற்றலற்று போகிறீர்கள் என்று உங்கள் எதிரிகள் அறியும்படி மட்டும் விட்டுவிடக்கூடாது. ஒரு நாளும் அப்படி நடக்காது. அப்படி ஒருபோதும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த யோசனையை கூறுகிறேன் மகாராணி. உங்கள் யோசனையை நான் மறுக்கவில்லை. குழந்தை விஜயரங்கனும் நானும் மதுரைக்கு புறப்பட அரண்மனை ஜோதிடர்களை கலந்து பேசி ஒரு நல்ல நாள் பார்த்து ஏற்பாடு செய்யுங்கள் என்றாள் ராணி மங்கம்மாள். நீங்கள் இப்போது திருச்சிராப்புரத்திலிருந்து மதுரைக்கு செல்வது உங்களுக்கு மன ஆறுதல் அளிக்கும் என்பதை தவிர வேறொரு வகையிலும் பயன்படும். என்ன அது? மகனை இழந்து மருமகளை இழந்து துயரத்தில் இருக்கும் உங்களை பலவீனமான நிலையில் இருப்பதாக கருதி கிழவன் சேதுபதி பல தொல்லைகள் கொடுக்கலாம். எனக்கும் உள்ளூர அப்படி ஒரு சந்தேகம் உண்டு. சந்தேகம் மட்டுமில்லை, அது ஒரு சரியான அனுமானமும் ஆகும். நீங்கள் தொடர்ந்து திருச்சிராப்புரத்திலேயே இருந்தால் மதுரையை கைப்பற்ற முயல்வார் சேதுபதி. அது நடக்காது, நடக்க விடமாட்டேன். அதை நடக்க விடாமல் தடுக்க நீங்கள் திருச்சிராப்புரத்தில் இருப்பதை விட மதுரையில் இருப்பது பயன்படும். நான் ஆயத்தமாயிருக்கிறேன். மதுரைக்கு புறப்பட உடனே நாள் பார்த்து ஏற்பாடு செய்யுங்கள் என்று மீண்டும் முன்னைவிட உறுதியான குரலிலே கட்டளையிட்டாள் ராணி மங்கம்மாள். இதன் பின் நடக்க இருப்பதை அடுத்த அத்தியாயத்தில் கேட்கலாம். அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.